இந்தியா நெதர்லாந்து நட்புறவில் புதிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் உலக புகழ்பெற்ற துலிப் மலர் தோட்டத்தை சென்று பார்வையிட்டார். இந்தியா மற்றும் நெதர்லாந்திற்கு இடையிலான ராஜ்ய ரீதியிலான 75 ஆண்டுகால நட்புறவை குறிக்கும் வகையில் துலிப் மலருக்கு மைத்ரி என்ற பெயரை சூட்டினார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தோட்டக்கலை துறையில் நெதர்லாந்து நிபுணத்துவம் பெற்றுள்ளதை இந்த மலர் தோட்டம் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் வந்து செல்லும் மலர் தோட்டத்தை தாமும் பார்வையிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார்.